வணக்கம் மக்கள், இந்த விடல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம 2K-ல ஒரு குட்டி வடிவலோட லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இந்த நல்ல காரியத்தை பண்ண எவன் தெரியலையே. இல்லை, நீ ஷார்ட்டாகவே சொல்லிடுமா. அதே நீ போட்டோ வீடியோ பார்த்தேன், நாங்கள் 90s kids பரலாக வரையும் போயிட்டோம். இதை தாங்க முடியாது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோலாம் இல்லை. ஆக்சுவலாக பிப்ரவரி 8 அப்போ வந்து எம்எக்ஸ் டெக்கடாக்கெல்லாம் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐ மீன் வீடியோஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நான் கமெண்ட் கொடுத்துருந்தேன், அது திடீர்னு ரிப்ளே வந்திருந்தது. ரிப்ளே காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனால் 2K kids ரொம்ப முன்னேறிட்டீங்கண்ணா. 90s kids ரொம்ப பாவம். அதிகெல்லாம் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பஸ் ஸ்டாண்ட் தெரு தெருவா நாய் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் கமெண்ட்லேயே லவ் பண்ணுறீங்க, நல்லா நடத்துங்களா. ஏண்டா சஞ்சய்னு பேர் வச்சா அவனுக்கு மனசில் சஞ்சய் ராமசாமி நினைப்பா. நீங்கள் சஞ்சய் ராமசாமி அவங்க கல்பனா ஆய் சொல்கிறீங்க. அவங்க வந்து நம்பர் கொடுத்தாங்க. நான் வந்து சரி எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் ஒரு டவுட்லேயே போறேன். பரவாயில்ல, நம்பர் கிடைச்சிச்சேன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்சுவலா சரி ஓகே கிரியேட்டர் நம்பர் தராங்க அப்படின்ட்டு சிம்பிளா நினைச்சிட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணேன். ஹாய் அப்படின்னாங்க. என்னுடைய வீடியோ 2 point out பண்ணி என்னோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூ சோ மச் சொன்னேன். நல்லா பண்றீங்கடா உங்க எக்ஸ்பிரஷன். கரெக்டா ஒரு டைம் வந்து நைட்டு 8:35 இருக்கும். அந்த டைம்ல வந்து சடனா ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் வந்து எனக்கும் தோண்டி இருந்தது அவங்க மேல. சரி நானும் ஓகே சடனா அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாச்சு. அவங்கதான் போய் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்க உங்க டாடி கிட்ட பேசினேன். ஐ மீன் எங்க மாமா கிட்ட பேசினேன். ஓஹோ, மாமா மாமனார் மருமகள் பந்தமா. நடத்துங்க நடத்துங்க. சும்மா லாக் போடுறதுக்காக 2 வார்த்தை சொன்னேன். ஹலோ மாமான்னு கூப்பிட்டேன். உடனே அவங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. மாமான்னு சொன்னதுக்கு லாக் ஆயிட்டானா? யாரும் அந்த மண்டவீங்க நாயே. இவர் எங்க மாமாங்க. இவன் தான் உங்க மாமனா? எங்க வேலை பாக்குறான்? தண்ணி வைக்கிறார். பின்ன இவன் ரேஞ்சுக்கு என்ன இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும் எங்க குடும்ப. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல சொன்ன பிறகு இவங்க பேசிட்டு இருந்தப்போ நானும் அதேதான் எங்க அம்மா கிட்ட போன் கொடுத்தா, அம்மா அந்த பையன்கிட்ட பேசலாம் சந்தி இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் போன் கொடுத்தேன். அவங்க பேசும்போது சடனா அவங்க லாக் போடுற மாதிரி அத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எங்க மம்மி இட்ஸ் லாக்டு. சோ அத்தைன்னு சொன்னதும் அவங்களும் லாக் ஆயிட்டாங்களா? சுத்தம் நல்ல ஃபேமிலி. அத்தை மாமான்னு சொன்னது லாக் ஆகுறாங்க. பாரா நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ அத்தை, நீங்க என்ன போடுறீங்க? அவங்களுக்கு தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. அந்த பொண்ண பெத்த தெய்வம் நீதானம்மா? ஓகேவா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அத்த எப்படி இருக்க அத்த நீங்க சொல்லுங்க. ஏன் செஞ்சிட்டலாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நாடு எங்க போகுதுன்னு சொல்ல முடியாது. வைத்தறிச்சல் தான். சரி ஓகே, எந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஃப்ரூட் மிக்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ.